உதயம் பிரீமியம் காட்டன் வேட்டிகள் சட்டைகள் பனியன்கள். புத்தாண்டை ஒட்டி நேற்று ஒரே நாளில் மட்டும் 148 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மண்டலத்தில் 41 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து 26 கோடி ரூபாய்க்கு திருச்சி மண்டலம், 25 கோடி ரூபாய்க்கு சேலம் மண்டலம், 27 கோடி ரூபாய்க்கு மதுரை மண்டலம், 26 கோடி ரூபாய்க்கு கோவை மண்டலம் என மது விற்பனை நடைபெற்றுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 31 மட்டும் 159 கோடி ரூபாய்க்கு மது விற்பனையாக இருந்த நிலையில், இந்த வருடம் அரசு விதித்த பல்வேறு கட்டுப்பாடுகளின் காரணமாக 11 கோடி ரூபாய் மதிப்பிற்கு மது விற்பனை குறைந்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் வரும் 5 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கும் சட்டப்பேரவையில் நடைபெறும் என்று முன்பு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், புதிய அறிவிப்பாக கூட்டத்தொடர் முழுவதும் கலைவாணர் அரங்கிலேயே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் கொரோனா மற்றும் ஒமைக்ரான் பரவல் அதிகரித்துக் கொண்டிருக்கையில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 5 காலை 10 கலைவாணர் அரங்கில் ஆளுநர் R.N. ரவியின் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. சென்னை எழும்பூரில் ருக்மணி லட்சுமிபதி சாலையில் உள்ள தனியார் கட்டிடம் திட்ட அனுமதியை மீறி கட்டப்பட்டுள்ளதாக கூறி அதை சீல் வைக்கவும் அனுமதியின்றி கட்டப்பட்ட பகுதிகளை இடிக்கவும் மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. மாநகராட்சியின் நோட்டீஸை எதிர்த்து அரசுக்கு மேல்முறையீடு செய்துள்ளதாகவும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மேல்முறையீட்டு விண்ணப்பம் அரசிடம் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி வழக்கை முடித்து வைத்தனர். மேலும் அரசு நிலங்களை கண்டறியவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் அதிரடிப்படை அமைக்கும்படி 2019 பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை வேண்டும் என்றே அமல்படுத்தாமல் இருப்பது தெரியவந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்க நேரிடும் என்றும் எச்சரித்தனர். கடந்த 1.5 இந்தியா சீனா இடையே எல்லையில் பதற்றம் நிலவிக் கொண்டிருக்கும் நிலையில், புத்தாண்டை முன்னிட்டு இன்று லடாக் மற்றும் சிக்கிமில் இருக்கும் சீன எல்லையோர பகுதிகளான ஹாட் ஸ்பிரிங்ஸ், டெம்சாக், நாத்துலா, கோங்ராலா போன்ற பகுதிகளில் இந்திய சீன படைகள் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டனர். ஒமைக்ரான் வகையால் ஏற்படும் தாக்கம் மிகவும் மைல்டாகவே இருக்கும் என்பதால் மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை என்று எய்ம்ஸ் மருத்துவமனை தலைவர் டாக்டர் ரந்தீப் குலேரியா தெரிவித்தார். ஆக்சிஜன் பற்றாக்குறை போன்று டெல்டா வகையால் ஏற்பட்ட தீவிரமான பாதிப்புகள் இந்த ஒமைக்ரானால் பாதிக்கப்படுவோரில் குறைவானவர்களுக்கு மட்டுமே ஏற்படுவதாக கூறிய அவர், ஹோம் ஐசோலேஷன் ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றி மக்கள் வீடுகளிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக வலுவான பெரிய கூட்டணியை அமைப்பது அவசியம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். இதுவரை 700 மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில், அதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் மத்திய அரசு எடுக்கவில்லை என்றும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார், ஆளும் கட்சியாக கருப்பு கொடி காட்டப்படுமா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு பதிலளித்த வைகோ, திமுக கூட்டணியில் இருக்கிறோம் என்றும் அது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் சேர்ந்து முடிவு எடுக்கும் விஷயம் என்றும் தெரிவித்தார். தஞ்சாவூரில் மீட்கப்பட்ட மரகதலிங்கத்தை மீண்டும் திருக்குவளை ஆலயத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு தர்மபுரம் ஆதீனம் கோரிக்கை வைத்துள்ளார். இது சம்பந்தமாக தெரிவித்துள்ள அவர், மரகதலிங்கத்தை மீட்க நடவடிக்கை எடுத்த அமைச்சர் சேகர் பாபுவுக்கும் காவல்துறைக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும், மரகதலிங்கத்திற்கு பூஜை செய்வதற்கான வழிவகைகளை முதல்வர் செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூர் ஜல்லிக்கட்டில் கிடை மாடுகளுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாட்டுப்பொங்கல் அன்று அங்கு நடக்கும் ஜல்லிக்கட்டு பற்றி முடிவுகளை எடுக்க இன்று ஜல்லிக்கட்டு விழா கமிட்டி கூட்டம் நடந்தது. அதில் எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி உயிரிழப்பு மற்றும் நேர விரயத்தை தடுக்கும் நோக்கில் ஜல்லிக்கட்டுக்காக தயார் செய்யப்படாத கிடை மாடுகளுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டது. அதேபோன்று தமிழக அரசின் உத்தரவை பின்பற்றி ஜல்லிக்கட்டில் நாட்டு மாடுகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழுவதும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசியின் 500,000 டோஸ் தடுப்பூசிகளை
நல்லெண்ண அடிப்படையில் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா அனுப்பியுள்ளது. இவற்றை காபூலில் இருக்கும் இந்திரா காந்தி மருத்துவமனையில் ஒப்படைத்த வெளியுறவுத்துறை அதிகாரிகள் வரும் வாரங்களில் மேலும் 500,000 டோஸ் தடுப்பூசிகள் ஆப்கானுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர். முன்னதாக கடந்த மாதம் 1.6 டன் அளவிலான மருத்துவ பொருட்களை ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா அனுப்பியிருந்தது. படப்பிடிப்பிற்காக லண்டன் சென்று திரும்பிய நடிகர் வடிவேலு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பூரணமாக குணமடைந்து அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். தனியார் விடுதியில் ஓய்வெடுத்து வரும் வடிவேலு விரைவில் படப்பிடிப்பிலும் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று டெல்லியில் பிரதமர் அலுவலகத்தில் வைத்து திருப்பதி மற்றும் ஸ்ரீசைலத்தைச் சேர்ந்த பட்டர்கள் மற்றும் குருக்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தனர். அப்போது மந்திரங்கள் முழங்க கோவிலில் இருந்து கொண்டுவரப்பட்ட பிரசாதங்கள் பிரதமருக்கு வழங்கப்பட்டது. பாஜக என்பது காற்றடித்த பலூன், அது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி விமர்சித்துள்ளார். விவசாய சட்டத்தை பிரதமர் மோடி கொண்டு வந்தபோது மதுரைக்கு வந்த ராகுல் காந்தி இன்னும் 1 வருடத்தில் அதை அரசு திரும்பப் பெறும் என கூறியதாகவும் அதுவே நடந்ததாகவும் பெருமிதம் கூறிய அவர், ராகுல் காந்தி இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டான தலைவர் என்றும், மோடி ஆட்சியில் சீரழிந்துள்ள பொருளாதாரத்தை சரி செய்யும் ஆற்றல் ராகுல் காந்தியிடம்தான் இருப்பதாகவும் கூறினார். மேலும் இந்தியாவின் மாடலாக தமிழகம் இருக்கிறது என்ற அவர், கர்நாடகாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது போன்று இனி நாடு முழுவதும் பாஜக அகற்றப்படும் என்று கூறினார். தமிழகத்தில் இன்று மட்டும் 1489 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 611 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 8,340 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் இன்று மட்டும் 22,775 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 104,781 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 406 பேர் உயிரிழந்துள்ளனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் மொத்தம் 145,16,24,150 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 58,11,487 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் இதுவரை 8,32,26,735 டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன.